ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே எப்படியாச்சும் ஒரு ஜேர்னல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு தோணிட்டே இருந்தது. ஸோ ஒரு புக் சேனல் வச்சிருக்கிறதுனால நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் படிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து ஒரு ரீடிங் சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிக் வித் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஹர்ஷினி அப்படின்றவங்க தான் இதை ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நம்மளும் வந்து இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நம்ம வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? எங்க புக்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எப்போ பர்ச்சேஸ் பண்ணோம், மந்த்லி எத்தனை புக்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோம், எத்தனை புக்ஸ் ரீட் பண்ணாமல் நம்ம ஷெல்ஃபில் இருக்கு, ஒரு புக்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ரிவ்யூன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த ஜேர்னலில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஐடியாவாக இருக்கு, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஒரு நோட் புக் டைரி வந்து வாங்கிட்டேன். நோட் புக் டைரி லோக்கல் ஸ்டோர்லேயே போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு நாள் நான் போயிட்டு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே நோட்புக் டைரி வந்து இல்லை. கடைசியில் நான் அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நோட்புக் டைரி ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் கவர் பேஜில் வந்துட்டு கோட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பிகாஸ் லோக்கல் ஸ்டோரில் நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், பட் அந்த மாதிரி அங்கே இல்லை, எல்லாமே டாம்ஸ் நோட்புக் மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இதை நெட்லேயே ஆர்டர் போட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு, இன்னொன்று பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தான் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். சப்போஸ் இந்த ரெண்டும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நம்மளோட ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினா இந்த ரெண்டில் எது சூஸ் பண்ணலாம்? சரி ஓகே, நான் இந்த தடவை டூ மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி புக்கை வந்து நான் இந்த தடவை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு நோட் புக்கோட ப்ரைஸுமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வந்தது. இந்த ரீடிங் சேனல் வந்து நான் ஜனவரி மந்த்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போருந்தே நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். பட் இப்போது நடுவில்இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு ஜேர்ன் அண்ட் ஃபிஃப்த் ரெண்டுக்குமே வந்துட்டு எனக்கு நான் மோஸ்ட்லி நான் நோட் பண்ணி வைக்காத மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, நம்ம மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக் வித் புக் அக்காவோட சேனல்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்தது தான். மோஸ்ட்லி ஒரு 4-5 பேஜஸ் கிட்ட அவங்கக்கிட்ட இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நான் மாடிஃபை பண்ணி இந்த சேனலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேஜை நம்ம எம்டியாக விட்டுருவோம். செகண்ட் பேஜ்லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜில் நம்ம கோட்ஸ் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கோட் இது அப்படின்னு பார்த்திங்க everything happens for a reason. எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இந்த கோட் வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆன கோட் இது எனக்கு. சோ நம்ம ஜர்னல்ல ஃபர்ஸ்ட் இப்ப அதை எழுதுவோம். ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்னோடது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். இது வந்துட்டு நீங்கள் என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை கரேஜ் டு பி டிஸ்லைக்டு படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கோட் ஃபீல் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் பிரெயினில் வச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கோட்டுமே எழுதி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இது கூடவே சேர்த்து இன்னொரு கோட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தன் அவர்களோட கோட் ஒன்று வந்துட்டு அந்தந்த நிறுத்தி நியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக அந்த ரெண்டுக்கு அடுத்து இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே எழுதுவோமா வேணாமான்னு ஒரே யோசனை, சரி ஓகே எழுதிடுவோம். சரி, இப்போ வந்து நம்ம குவாட்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிபிஆருக்குள்ளே போகலாம். ஸோ டிபிஆர் லிஸ்ட், இந்த டிபிஆர் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன புக்ஸ்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட புக் ஷெல்ஃபில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இன்னும் படிக்காமல் இருக்குது அப்படின்றத இதில் நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம படிக்க படிக்க ஒன்றுனா நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்க போகிறோம், லாங்குவேஜ் வைஸாக தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ் நான் எழுதிக்கிறேன், நெக்ஸ்ட்டு தமிழ் என்னென்ன புக்ஸ்லாம் இன்னும் ஷெல்ஃபில் படிக்காமல் இருக்குது அப்படின்றத இப்போ லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஏன் வாசிக்க வேண்டும்? ஆக்சுவலி இந்த ஏன் வாசிக்க வேண்டும் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வாசிச்சிட்டேன், இருந்தாலும் அது எனக்கு இன்னும் ஃபுல்லாக புரியலை அப்படின்றதுனால திரும்ப வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த ஏன் வாசிக்க வேண்டும் புக்கும் திரும்ப இன்னொரு தடவை படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்பைரல் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம தமிழ் டிபிஆர் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கிலீஷ் டிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாதியிலே படித்து வச்சிருக்கிற ஒரு நாலு புக்கு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ என்னென்ன புக் பார்த்தீங்கன்னா, குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர், அப்புறம் அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஸ்க்ரீன் ஃப்ரீ பேரண்டிங், அதுக்கப்புறம் இருக்கிற புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிச் டாட் புவர் டாட். ஸோ இந்த ஃபோர் புக்ஸ்லேயுமே இப்போ கரண்ட்டாக நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஃப்ரீ பேரண்டிங் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அட்டாமிக் ஹேபிட்ஸும் ரிச் டாட் புவர் டாட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரீட் பண்ணது, பட் பாதிலே போட்டு வச்சு அப்படியே இருக்குது, அப்புறம் அதை நான் இன்னும் படிக்கவே இல்லை. ஸோ திரும்ப அதை ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம டிபிஆரில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் புக்ஸ்க்கு நான் ஆக்சுவலாக பேஜ் விட்டுருந்துருக்கணும் இங்கனுக்குள்ளே, பட் மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே, தமிழில் இதுக்கு மேலே நான் இன்னும் நிறையா வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏற்கனவே இருக்கிறதே நமக்கு இன்னும் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ முடிச்சுட்டு பார்க்கலாம். தி மேட், இந்த புக்குக்கு அப்புறம் எழுதுகிற மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மதுரையில் அன்லிமிட்டெட் புக் ஃபேரில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா, நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிபிஆர். டோட்டலாக ஒரு 31 புக்ஸ் இருக்குது தமிழில் ஒரு 33 புக்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 புக்ஸ் இருக்குது. இதை நான் எப்போ முடிக்க போகிறேன் அப்படின்னே தெரில. மந்த்லி 3 புக்ஸ் முடித்தா கூட கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது. இருந்தாலும் ஐ ஹோப் கண்டிப்பாக நான் இதை சீக்கிரமாக முடிச்சிருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்குகிற புக்ஸ்க்கு இந்த பேஜை நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரேப்பப். மந்த்லி ரேப்பப்னா நம்ம எந்தெந்த மந்தில் எவ்வளோ புக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்றத மந்த் வைஸாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொன்னது தான், ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜான்வரி. ஐம் சாரி, நான் அந்த ஸ்டிக்கரை எடுக்காமல் இருக்கேன்.
இந்த ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லோக்கல் ஸ்டோர்லேயே வாங்கினேன். டி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியில் இருக்குது இந்த ஸ்டோர். வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிவகாசியில் இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நெட்டில் ஆர்டர் போடலான்னு பார்த்தேன், பட் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. சரி ஓகே, நம்ம இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்லே வாங்கிட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு 4 books படிப்பேன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 4 lines மட்டும் போட்டு வச்சுப்போம். சரி, இப்போ வந்து மந்த்லி ரேப்பப் முடிஞ்சிருச்சு. எல்லா மந்த்துக்குமே நம்ம எழுதிட்டோம், ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல்னு சொல்லிட்டு 12 months நம்ம எழுதிட்டோம். மந்த்லி ரேப்பப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புக் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வேணும், புக் நேம் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஆத்தரோட டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூடியூப்லேருந்து புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் இல்லையா, அதையுமே நம்ம ஏன் நோட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் அதையும் நோட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் எழுதியாச்சு, ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லாக போட ஸ்பேஸ் பத்தலை, ஸோ ரெக்கமெண்டன்னு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளிய மரத்தின் கதை. இது வந்து மீனா அப்படின்றவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த புக்கு வந்துட்டு. செகண்ட் புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா த கைட் ரன்னர், இது வந்து மதுமிதா அப்படின்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேர்டு வந்து ஆடு ஜீவிதம், ஃபோர்த்து வந்து வெங்கம்பயன், இது வந்து மாறன் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. இது ரெண்டையுமே வந்து தௌஃபிக் அப்படின்றவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து நம்ம புக் ரெக்கமெண்டேஷன் எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த டிபிஆரில் இருந்து அப்படின்றத வந்து நோட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மிக்சிங்கில் தான் இருக்க போகுது இந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு. சரி, இப்போ இதுக்கு என்ன கலர், பிங்க் கலர் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டட் புக்ஸ் இன் மை ஷெல்ஃப், இதை வந்து நம்ம இப்போ 2 sections பிரிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா புக் நேம், அப்புறம் எந்த மந்தில் நம்ம அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து 2 sections பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக் நேம், அப்புறம் மந்த். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷ்லிஸ்ட் புக்ஸ், அதாவது இனிமே ஃபர்தராக ஃப்யூச்சரில் என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம் இந்த 2024 அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம நோட் பண்ணி வைக்க போகிறோம். இதேமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் வைஸாக நம்ம 2 பிரிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தமிழில் இருக்கிற விஷ்லிஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, தமிழில் இருக்கக்கூடிய விஷ்லிஸ்ட் புக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாக வந்து 19 books வந்திருக்கு. இது போக இன்னும் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பக்கம் நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த பேஜில் இருந்து நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 22 books. வேறு வேணும்னாலும் நம்ம இந்த சைடு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேஜ் ட்ராக்கர் அப்புறம் டைம் ட்ராக்கர் வந்து ஆட் பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இதுவுமே நான் ஸ்டிக் வித் புக் சேனலில் பார்த்துட்டு தான் நான் இதை ஆட் பண்ணேன். ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கண்டென்ட்டையுமே நான் வந்துட்டு அவங்களோட சேனல்லேருந்து எடுத்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி பேஜஸ் வந்து அவங்களோட சேனல்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அவங்கள ரெஃபர் பண்ணி தான் நான் இதை இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, பேஜ் ட்ராக்கர், டைம் ட்ராக்கர்,
இந்த பேஜ் ட்ராக்கர் அண்ட் டைம் ட்ராக்கரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மந்த்துக்கும் எல்லா டேட்டுக்குமே வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டேப்லர் காலம் வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுட்டு நம்ம வந்து அதில் கலர் ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி நான் இதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எந்த பேஜுமே நம்ம படிக்கலை, ஜீரோ பேஜ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுற மாதிரி, 10-20 பேஜ் படித்தா அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுற மாதிரி, 50 பேஜ் படித்தா அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுற மாதிரி. சேம் இதே மாதிரி டைம் ட்ராக்கருக்கும் 0 minutes அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் கலர், இப்போ ஒரு 10 நிமிஷம் படித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் கலர், 50 minutes படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் கலர், ஒரு 3 hours மேல படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் கலர்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி கலர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற இந்த 4 colors வச்சு தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் 7, 8 8 colors இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இதை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட 4 colors இருக்குது அப்படின்றதுனால நான் 2 shapes நான் இதை வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன், ரெக்டாங்கிள் அப்புறம் சர்க்கிள். ஸோ நமக்கு வந்து 8 variants வந்து நமக்கு வந்துடும் அப்படின்றதுனால நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். பேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 0 pages, அப்புறம் 1-10, 10-20, 20-30, 30-40, 40-50, அப்புறம் above 50, அப்புறம் above 100. above 100 எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வரதுக்கு சான்ஸே இல்லை, above 50 ரேராக தான் வரும். ஸோ நமக்கு 100-50 தான் மோஸ்ட்லி வரும். அப்புறம் டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸில் எழுதியிருக்கேன். 0, 10, 20, 30, 40 இது எல்லாமே மினிட்ஸ். ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மோஸ்ட்லி 1, 2, 3 ஒன் தான் வரும், 2 rare cases வரும். அபோவுமே வந்துட்டு பார்த்தோம்னா அது ரொம்ப ரேர், வரவே வராதுன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ அதுக்குமே நம்ம கலர்ஸ் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா பேஜ் ட்ராக்கரில் நமக்கு மொத்தம் 8 இருந்துச்சு. ஸோ நம்ம அதை வச்சு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் டைம் ட்ராக்கரில் 9 options இருக்குது அப்படின்றதுனால லாஸ்ட் இருக்கிற அபவ் 3 மட்டும் நம்ம பிங்க் கலரில் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, ப்ளஸ் எனக்கு டைமும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் யாராவது ஒரு நாளைக்கு 3 hours இல்லை above 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். ஓகே, இப்போ பேஜ் ட்ராக்கர் டைம் ட்ராக்கர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக வாங்க போகிற புக்ஸோட லிஸ்டெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த பேஜில் நியூ பை புக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம், 2024. ஸோ இதுக்கப்புறம் 2024 வாங்க போகிற புது புக்ஸ் எல்லாம் நான் இதில் நோட் பண்ணி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஜ் எழுத போகிறோம். இதில் வந்துட்டு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அப்புறம் புக் நேம்க்கான ஒரு காலம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவ்யூக்கான ஒரு காலம் இருக்கும். இந்த ரிவ்யூ வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் அந்த புக்குக்கு நம்ம எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-5 stars வரைக்கும் இதில் நம்ம எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் இந்த பேஜை வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, முடிச்சாச்சு. தென் வந்து புக்கிஷ் ஐடியாஸ், அதாவது இப்போது புக்ஸ் ரிலேட்டடாக நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா வருது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயிக் ரிவ்யூ, புக்கிஷ் ஐடியாஸ், அதுக்கப்புறம் அபவுட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் ஸ்டிக் வித் புக் அவங்களோட சேனல்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்தது தான். அப்புறம் நியூ ஆத்தர்ஸ், நியூ ஆத்தர்ஸ் வந்து நம்ம படிக்கிற புது ஆத்தர்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவங்க யார் அப்படின்னு அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அபவுட் புக்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். அபவுட் புக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிற ஒவ்வொரு புக்குக்கும் பேராகிராஃப் மாதிரி நம்ம ரிவ்யூ எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், லைக் அதோட டைட்டில், அதோட நேம், அதோட நம்பர் ஆஃப் பேஜஸ், அது என்ன ஜேர்னர், எப்போ இந்த புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ ஃபினிஷ் பண்ணுறோம், ஸோ அதோட காஸ்ட் எவ்வளவு, அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு அதோட ரிவ்யூவை நம்ம எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி இப்போ வந்து நம்மளோட ஜேர்னலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற பேஜஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு புக்ஸாக நம்ம முடிக்க முடிக்க அதோட ரிவ்யூ வந்து நம்ம அந்த அபவுட் புக் செக்ஷன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிகிட்டே போய்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம ரீடிங் ஜேர்னல். இதை நம்ம ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஜேர்னல் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆட் பண்ணணும், இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் இதில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர் தென் இட்ஸ் பிரியா, பாய்.